நீரின்றி அமையாத உலகு, இது காலம் கடந்தும் நிலைத்திருக்கும் திருக்குறள் கூறிய உண்மை. அண்ட வெளியில் உயிர்கள் வாழும் இந்த பூமியில் இன்றிருக்கும் இத்துணை உயிர்களையும் சிருஷ்டித்த கருப்பொருள் நீர். நீரார நம் கோவையை எழிலாக்கிய குளங்களில் பிரதானமானது சர்க்கார் சாமக்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட காளிங்கராயன் குளம். நூற்று 150 ஏக்கர் பரப்பளவு, 3 கிலோமீட்டர் கரை, கடல் குதிரையின் வடிவம், உயர்ந்து நிற்கும் கருவேல மரங்கள், 160 அடி வழிமடை, 70 வகையான பறவைகள், பழமையான கன்னிமார் கோவில், 1000 வருடம் பழமையான சோழர் காலத்து தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு கண்டுபிடிப்பு என அத்தனை சிறப்புகளையும் உள்ளடக்கியதுதான் காளிங்கராயன் குளம். அன்னூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பழமையான ஊரான கவையன்புத்தூர் கௌஷிகாபுரி என்று முன்னொரு காலத்தில் அழைக்கப்பட்ட கோவில்பாளையம் அருகே அமைந்துள்ளது காளிங்கராயன் குளம். இத்தனை பெருமைகளை கொண்ட காளிங்கராயன் குளம் இன்று நீருக்காக வான் நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்று எண்ணிய இளைஞர்கள், குளத்தை சுற்றியுள்ள பொதுமக்கள், தொழில் நிறுவனங்கள், விவசாயிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கியதுதான் கோவில் பாளையம் நீர்நிலை பாதுகாப்பு அமைப்பு. கோவை மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் கை கொடுக்க இன்று காளிங்கராயன் குளம் உயிர் பெறுகிறது. உடன் சின்னவேடம்பட்டி ஏரி பாதுகாப்பு அமைப்பு, கீரணத்தம் நீர்நிலை பாதுகாப்பு அமைப்பு தோள் கொடுக்க காளிங்கராயன் குளத்தின் புனரமைப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இரண்டாயிரத்தி 2019 ஆண்டு நவம்பர் 11 தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரை 300 மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் கலந்து கொண்டு களப்பணியாற்றுகின்றனர். அடுத்த தலைமுறைக்கு வளம் பெருக்கும் குளங்களை பாதுகாப்பாய் ஒப்படைக்க வேண்டும் எனும் கனவே ஒவ்வொரு தன்னார்வலரையும் இயக்குகிறது. காளிங்கராயன் குளம் நிறையும் போது சுற்றியுள்ள 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர் உயரும், கிணறுகளில் நீர் ஊறும், வறட்சி காலங்களிலும் பஞ்சாயத்தின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும், பயிர்கள் செழித்து 20,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும், காளிங்கராயன் குளத்திலிருந்து வழிமடையில் வெளியேறும் உபரி நீரால் தொன்மையான கௌஷிகா நதி உயிர்ப்படையும், வெளிநாட்டு பறவைகள் வந்தொடுங்கும் பறவைகள் சரணாலயமாக காளிங்கராயன் குளம் உருவெடுக்கும், குளத்தின் கரையை ஒட்டிய பகுதிகளில் காடு வளரும், பல்லுயிர் பெருகும் திடமான எண்ணத்தோடு நாம் ஒன்றுபட்டு உழைக்கும் போது இது அத்தனையும் வெகு விரைவில் நிறைவேறும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முதல் நிலையில் காளிங்கராயன் குளம் சேர்க்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 ஆண்டுகளில் இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் போது காளிங்கராயன் குளம் நீர்த்ததும்பும் குளமாக காட்சியளிக்கும். இயற்கை எண்ணெயின் கொடையான மழை பெய்யும் பொழுது நீர்வழி பாதையின் வழியே வரும் நீர் குளத்தில் கலந்து உபரி நீர் அன்னை கௌஷிகா நதியை உயிரூட்டும். இப்படி நீர் வளம் பெருகினால் நமது ஊர் வளம் பெருகும். இயற்கை வளமாகி பல்லுயிர் பெருகினால் நமது அடுத்தடுத்த தலைமுறைகள் வளமாய் வாழும். இந்த உழவார பணியில் அனைவரும் இணைய வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறது கோவில் பாளையம் நீர்நிலை பாதுகாப்பு அமைப்பு. வாருங்கள், ஊர் கூடி நீர்வளம் பெருக்குவோம், நம் நிலமடந்தையை எழிலாக்குவோம்.